வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட போர்ச்சுக்கல்ல எந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்குறீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போர்ச்சுக்கல் வந்து ஒரு ரிட்டையரிங் கண்ட்ரி, அதாவது வந்துட்டு செட்டில் ஆகணும், வேலை வெட்டிக்கு லைட்டாக போனால் போதும், ஆனால் எங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ்லாம் நிறைய இருக்குது, சும்மா வேலைக்கு போகணும், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போர்ச்சுகலுக்கு போவாங்க. இந்த கண்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கம்மி தான் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. அதனாலே வந்து போர்ச்சுகல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபார்மிங் ஒர்க்கு தான் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டு நாங்கள் இந்த கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும், வீடு வாசலோடு இருக்கிற காசை வந்து நாங்கள் பயனுள்ளதாக ஆக்கிட்டு நாங்கள் அதிலேயே வாழணும்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபார்மிங் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் கம்பெனி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன கம்பெனிகள் தான் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதனால் இது கொஞ்சம் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கிற நாடுன்னு தான் நம்ம சொல்லணும். போர்ச்சுக்கல்ல வந்து ஃபார்மிங் ஒர்க்கு தான் மெயின்னு சொல்லியிருக்கேன். அதனால் விவசாய சார்ந்த வேலைகள் அதுதான் ரொம்பவே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வேலை என்ன மாதிரியான வேலை, ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 800 யூரோக்கு மேலே, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இந்த நாட்டில் வந்து எந்தெந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர் அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்னு ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸ்கில்டு ஒர்க்கர்னால் ஏதாவது ஒரு தொழிலில் அவங்க நல்ல ட்ரைனிங் ஆனவங்களாக இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், ப்ளம்பர், இந்த பைப்லைன் இன்ஜினியரிங், எந்த தொழில் செய்கிறாங்களோ அதில் வந்து அவங்க வெல் ஒர்க்கராக இருப்பாங்க. அவங்கள தான் ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்கிறாங்க, அதாவது அனுபவம் நிறைந்த ஆட்களை தான் ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்கிறாங்க. அன்ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அவங்க யார் யார் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணுறவங்க, அதாவது கார்பெண்டராக இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, முன் அனுபவம் இல்லாமல் அவங்களுக்கு கூட உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எலக்ட்ரீஷியன் ஹெல்பர், ப்ளம்பர் ஹெல்பர், ஜென்ரல் ஒர்க்கு, வீட்டு வேலை செய்கிறவங்க, ஹோட்டலில் பிளேட்டு கழுவுறவங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் க்ளீனாக வச்சுக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேலைக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஏஜென்சி மூலியமாகவோ இல்லை டைரெக்டாக கம்பெனி மூலியமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் மூலியமாகவோ எப்படியாவது போர்ச்சுக்கலுக்கு வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் வராங்க. இந்த மாதிரி 2-3 ஃபேமிலிஸாக நான் பார்த்தேன். அப்புறம் அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 யூரோன்னு வச்சிங்களா, அது ரெண்டு பேராக சம்பாதிக்கும் போது வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கணவனும் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்கும் போது ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தாராளமே சம்பாதிக்கிறாங்க. விளையாட்டாக கூட நானே ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம், படித்து வேலை பார்க்குறத விட இந்த மாதிரி வேலைக்கு வந்தால் தான் நிறைய சம்பளம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கண்ட்ரி பற்றி எனக்கு தெரியாது, நான் போர்ச்சுக்கல் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வேலை இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு நிஜமாக யாரையும் தெரியாது, எந்த ஏஜென்சியும் தெரியாது, அப்படி தெரிஞ்சால் கூட என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். தெரியாத உங்களை வந்து இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறது, உங்களை வந்து தப்பாக கைட் பண்ண நான் விரும்பலை. நீங்கள் உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வரீங்க, நீங்கள் இங்கே வேலை பார்க்குறதுக்காக வரீங்க, அந்த நாட்டை பற்றி சொல்லுங்கன்னா நான் தாராளமாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வேலையை பற்றி எனக்கு ஏதாவது வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, இல்லைனா ஏஜென்சி நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நிஜமாக அப்படி யாரையுமே எனக்கு தெரியாது. ஸ்கில்டு ஒர்க்கர் அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கு எந்த மாதிரியான விசாஸ் வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து கம்பெனி மூலியமாக தருவாங்க, சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏற்கனவே போர்ச்சுக்கலில் இருந்திருப்பாங்க, அவங்க கூட ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான விசாஸ் கிடைக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி D3 விசா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஐடியில் இருக்கிறதுனால கம்பெனி கொடுத்தாங்க, பட் அவருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனார். சரி, போர்ச்சுக்கல்ல இப்போ அப்புறம் என்ன வேலை தான் அதிகம் செய்வாங்க, எப்படி தான் நாங்கள் உள்ளே வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து விவசாயம்தான். விவசாயம் மூலியமாக நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம்.
நம்ம ஊர் மாதிரி எனி டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான். 8 hours ஒர்க்குனா 8 hours, 7 hour ஒர்க்ஸ்னால் 7 hours தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ அதை வந்து வீக்லி பேசிஸோ இல்லை மந்த்லி பேசிஸோ கொடுத்துருவாங்க. போர்ச்சுகலில் வந்து மெயின் சிட்டின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்போ அண்ட் போர்ட்டோ, இது ரெண்டும் தான் பெரிய சிட்டி. இது ரெண்டு சிட்டிக்குள்ளே என்னென்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நீங்களே கூகுளில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அப்புறமா ஹைலி டிமாண்ட் ஒர்க் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம், அதாவது ஹோட்டலில் கேட்ரிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், குக் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்டு, இந்த மாதிரி டூரிசம் ரிலேட்டடாக உள்ள ஒர்க்கர்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. இன்னொன்று வந்து ஐடி அண்ட் ஹெல்த் கேர். ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், நர்ஸு அவங்க எல்லோரையும் இதில் இன்க்ளூட் ஆகிடுவாங்க. ஐடி ஃபீல்டு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது போக லேப் டெஸ்டிங், பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஹெல்த் ரிலேட்டடாக என்ன ஒரு டெஸ்ட் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா நாட்லேயுமே ஒரு டிமாண்ட் இருக்க தான் செய்யும். மெடிசனை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல்லையும் அப்படி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி டீச்சர்ஸ்க்கு லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ் யாருக்காக இருக்கட்டும், இவங்க டீச் பண்ணும்போது அவங்களோட டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா, இந்த மாதிரி ட்ரக் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடில் நிறைய வேக்கண்ட் இருக்குது. இதெல்லாமே நான் கூகுள்லேருந்து எடுத்தது தான். அப்படி பார்த்திங்கன்னா ட்ரக் டிரைவர்ஸு, ட்ரெயின் ஓட்டுறதுக்கு, பஸ் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்ஸ்க்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு பற்றி நமக்கு தெரியும், இன்ஜினியர்ஸு, சித்தாள், பெயிண்டர், ப்ளம்பர், அப்புறம் வந்துட்டு டைல்ஸ் ஓட்டுறவங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதாவது அன்ஸ்கில்டு அண்ட் ஸ்கில்டு பர்சன் ரெண்டு பேருக்குமே இங்கே வந்து வேலைங்க கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட டவுட்டுன்னு கேட்டிருந்த விஷயத்த நான் கொஞ்சமாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டவுட்டு கேட்டவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணுறேன்.